இதுல வந்து கதை இது வரைக்கும் என்னன்னா தத்தகா குபேரதத்தகா திருநாயமத்வா அர்த்தபதி அர்த்தலுப்தா கன்னியகையா ஸ்வயமேவத் துவாம் உபஸ்தாசியசி இது என்ன இந்த கதை சொல்லின்னு இருக்கான்னா உதாரகண்ட்ட இவா திருடின பணத்தை எப்படி வந்து லீகல் மெத்தட்ஸ்ல கையில வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு வந்து போய் அரசன்ட்ட ஒரு சுருக்கு பை மாதிரி ஒண்ணு இருக்கு இந்த சுருக்கு பை எனக்கு வந்து ஒரு சுவாமியார் ஒருத்தர் கொடுத்தார் ஜட்டாதாரி ஒருத்தர் வந்து காட்டுல கொடுத்தார் அதுல தினம் தினம் ராத்திரி அதை பூஜை பண்ணா கார்த்தால வந்து பணம் வரும்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு வேல்யூபுள் விஷயத்த வந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் நீ சும்மாவானும் அரசன்ட்ட சொல்லு அது உண்மை இல்ல இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி சொல்லிட்டு அப்போ அரசன் என்ன சொல்லுவாங்கன்னா நீயே வச்சுக்கோன்னு சொல்லுவான் நீயே வச்சுக்கோன்னு சொன்ன உடனே இத வந்து யாரும் திருடக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு ப்ரொடெக்ஷனையும் சேர்த்து கொடுன்னு சொல்லி நீ அரச கேட்டேன்னா அவர் உனக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுப்பாரு சோ நீ அந்த ப பையோட திருப்பி வந்து தினம் தினம் ராத்திரி இந்த திருடின பணத்தை வந்து அதுக்குள்ள போட்டு என்னமோ இது வந்து சுவாமி கொடுத்த பணம் அந்த பை கொடுத்த பணம்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிவி இதனால இப்ப குபேரதத்தன் யாரு வந்து இவனுக்கு பிடிச்ச பெண்ணோட அப்பாவோ அவனுக்கு பேரு குபேரதத்தன் அந்த குபேரதத்தன் இன்னொருத்தனுக்கு கொடுக்காத உங்ககிட்டயே வந்து பொண்ண பொண்ணை கொடுத்துருவா தன் அவனுக்கு வேணுங்கிற பொண்ணும் கிடைச்சிருவான்னு நீ கவலைப்படாத அப்புறம் அந்த அர்த்த எப்படியாவது அஹ் ஆஹ் பூயா உபாயைகி கௌபீனாவசேஷம் கரிஷியாவகா ஸ்வகம் சௌரியம் அனேனைவ அபியுபாயேன சுபிரச்சன்னம் பவிஷதி சோ அந்த அர்த்தபதியையும் நம்ம வந்து ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி அவனிடத்துல இருக்கக்கூடிய பைசா எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அபகாரமரமா சொல்றான் இத கேட்டுட்டு தனமித்ரன் இப்ப நேரா அந்த அங்கராஜாட்ட போய் சம்பா நகரியனுடைய அரசன்ட்ட போய் இந்த மாதிரி சொல்ல போறான் உம் அதுதான் அடுத்தது ஆரம்பிக்கணும் ஹிருஷ்டஸ்ட யார் படி இன்னைக்கு படிக்கிறடா கொஞ்சம் யாரும் படிக்க வளர்த்தது ஆஹ் பாரதி

சோ அர்த்தபத்திய வந்து அர்த்தபத்திக்கு பொன்ன கொடுக்காத கொண்டு வந்து இந்த உதாரகன் தனமித்ரனுக்கு கொடுத்தான்னா உடனே அர்த்தபத்திக்கு கோபம் ஏற்படும் குபித்தா அர்த்தபதி அர்த்த கௌரவாது அபியோக்ஷியத்தை அவன் உன்னிடத்துல ஒரு துவேஷம் கொண்டவனாக ஆயிடுவான் பூயா சித்திரைஹி கௌபீனா கோபீனாவசேஷம் கரிஷியாவகா பலவிதமான சித்திரமான விசித்திரமான உபாயங்களை வைத்து அவனிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுத்துட்டுருலாம் ஸ்வகம் சோரியம் தன்னுடைய திருட்டையும் அனேனைவ அபிபாயேன்னு இந்த ஒரு மெத்தட வச்சு சுப்பிரச்சனம் பவிஷதி நம்மளுடைய திருட்டும் நன்கு மறைக்கப்பட்டதாக ஆகிவிடும் ஹிருஷ்ட தனமித்ரஹா தனமித்ரன் இந்த அபஹார அபஹரவர்மா சொன்ன இந்த தந்திரத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தனமித்ரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு யதோக்தம் அன்பதிஷ்டது அபஹாரவர்மா சொன்னபடியே செய்தான் என்ன சொன்னது சொன்னபடி செய்தானுங்கிறது அந்த அரசன் போய் இந்த மாதிரி இந்த சுருக்கு பைய பத்தி ஒரு மகிமைய சொல்லி தான் வந்து சூசைட் பண்ண போனோம் இந்த ஜட்டாதரன் இந்த பைய தந்தான் அது வந்து பணத்தை கொடுக்கறது தினம் அப்படிங்கறத சொல்லி அந்த அரசன் இருந்து ப்ரொடெக்ஷனையும் வாங்கிட்டு அவனோட ஒரு அனுகிரகத்துல இந்த பைய தூக்கிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு அன்பதிஷ்டத்து அதையே ஹி ஃபாலோட் வாட் எவர் அபகாரவர்மா செட் ததாக அன்னிக்கே அன்னைக்கே அந்த நாளிலேயே மண் நியோகாது என்னுடைய ஒரு அஹ் ஆணையின் பேர் விமர்தகா அர்த்தபதி விமர்தகாங்கிறது அபகாரவர்மாவனுடைய சேவகன் ஆணையின் பேர் விமர்தகன் எனும் அவனுடைய ஒரு சேவகன் அர்த்தபதி சேவா அபியுக்தா அர்த்தபதிங்கிறது அவனுடைய ஒரு சேவையில் நியுக்தா அபியுக்தா ஈடுபடுத்தப்பட்டு அந்த அர்த்தபதிக்கு அர்த்தபத்தேகே உதாரகே வைரம் அபியவர்த்தைய மூட்டி விடுறதுக்காக தன்னுடைய சேவகனை அங்க அமிச்சான் சரி விமர்தகன்னுங்கிறது அபஹாரவர்ம அவனுடைய சேவகன் அந்த விமர்தகன் அர்த்தபத்திட்ட போய் இந்த தனமித்திரனை பத்தி இல்லாத்தையும் பொல்லாத்தையும் வந்து துவேஷத்தை உண்டு பண்ணாதான் அப்போ உடனே அவனுக்கு இன்னும் கோபம் வரும் வந்து ஏதாவது தப்பு பண்ண போவோம் அவன்கிட்ட இருந்து பைசா வல்லத்தையும் எடுத்துட்டுருலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விளையாட்டை பண்றான் சோ வைரம் அபஹாரவர் வளர்த்தினான் அர்த்தலுப்த குபேரதத்தா குபேரதத்தா இந்த பெண்ணோட ஆஹ் அப்பா அஹ் அவனுடைய அப்பா அந்த குபேரதத்தனானவன் அர்த்தலுப்தகா பைசாக்கு ஆசைப்பட்டவனாக நிவத்திய அர்த்தபதேகே இது ஒரு அர்த்தபதேகே நிவத்திய அர்த்தபதியனிடமிருந்து திரும்பி அர்த்தபதிக்கு பொண்ணை கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட அந்த குபேரதத்தன் அவன் தேர்ந்து முகத்து திரும்பி இது பஞ்சமியில இருக்கு அர்த்தபதேகே நிவிற அவனிடமிருந்து திரும்பி தனமித்ராய தனமித்ரனுக்கு தனையாம் பெண்ணை சானுநயம் சானுநயம்னா அவனை எப்படியாவது அனுநயம்னா தாஜா பண்ணி அவனை எப்படியாவது தாஜா பண்ணி அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் பிராதிசத அதாவது தாத்தும் ஐச்சத்து பிரதாத்தும் ஐச்சது பிராதிச்சத சன்னம் தப்ப போட்டு பிராதிட்சத்தே ஆஹ் அதுக்கு பிராதிச்சதன்னு வருது உம் சரி பிரத்யபத்னாத்து அர்த்தபதி இத வந்து தடுக்கிறதுக்கு அர்த்தபதி வந்தான் அர்த்தபதி பிரத்யபத்னாத்னா பிரதிபத்னாதி பிரதிபந்தம் அகரோத் சோ பிரத்யபத்னாத் அப்படிங்கறது பிரதிபந்தம் அகரோத் அத தடுத்தான் நீ பொண்ண வந்து எனக்குதானே எனக்கு தானே கொடுக்கணும்னு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ண சோ இப்ப என்ன எடுத்து சின்ன வயசுல இருந்து தனமித்திரனுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அவ அப்பா நடுவுல அவனுக்கு பைசா போச்சுங்கிறதுனால அர்த்தபத்திக்கு கொடுக்க போனார் அர்த்தபதிய விட இந்த தனமித்ரனுக்கு பைசா ஜாஸ்தி வர போறதுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த பொண்ணு தூக்கி இவன்ட்ட கொடுக்க வந்தார் அதுக்கு அர்த்தபதி எடுத்தான் ரைட்டா ம் அப்படியே தமிழ் காரர் அப்படியே தெரிஞ்சது பாருங்க ஆமாமா அவரே கோமணத்தை உண்டி உண்டிங்கிறது தமிழ் யூசேஜ் இது ஆமாமா ம்

யூனிக் கான் அது போஹோ ச அனுநயம் பிராதித்ததுங்கிறது வந்து இட் அப்ளை டு திஸ் பர்சன் தி ஃபாதர் ஆஹா திங்க் சோ இட் லப்லை டு திஸ் மேன் தனமித்ரன் நோ நோ தனமித்ராய நிருக்க மம துடன் கூட கொடுப்பதற்கு ஆசைப்பட்டார் ஃபார் தனமித்ராய ஆஹ் ஃபார்வர்ட் தனமித்ராய ஆஹ் இது வந்து உங்களுக்கு கிரியா விசேஷம் சாணுநா எம்ங்கிறது ஒரு இதோட ஏன்னா அவன் வந்து முறுக்கு காமிச்சான்னா தனமித்திரன் அதனால இவர் வந்து கெஞ்சி கூத்தாடி நீ எடுத்துக்கோ என் பொண்ண அப்படின்னு சொல்ல போறாரு அதுக்காக தமிழ்ல சொல்றது கால வந்து குடுப்பான் பாம்பார் ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் நெக்ஸ்ட் யேஷ்வேவ திவசேஷு

காமமஞ்சரி யாரு நம்ம இந்த உச்சுவாசத்தினுடைய ஆரம்பத்துக்கு போகணும் எந்த ஒரு வேஷியா ஸ்திரி வந்து அவளிடத்துல ஆசைப்பட்டு ஒருத்தன் தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் குடுத்துட்டு வெளியில க்ஷபணக்கன் ஒரு பௌத்தனா ஆகி அவன் வந்து உட்காந்துட்டு அழுதுன்னு இருந்தானோ அந்த ஸ்திரீ தான் காமமஞ்சரி இப்போ அவளுடைய தங்கைய பத்தி பேசுறான் காமமஞ்சரியாக ஸ்வசா எவீயசி சின்னவ ராகமஞ்சரி நாம பஞ்ச ராகமஞ்சரின்னு பெயர் பஞ்சவீர கோஷ்டே பஞ்சவீர கோஷ்டம்ங்கிறது ஒரு இட் இஸ் என் ஏரியா ஜானபதம்னு போட்டிருக்காரு பாருங்க ஜானபதம்னா அது வந்து ஒரு ஏரியா மாதிரி ஒரு மயிலாப்பூர் திருவள்ளிகேணி மாதிரி ஒரு ஏரியா பஞ்சவீர கோஷ்டே சங்கீதகம் அனுஷ்டாசிய அனுஷ்டாஸ்யி சங்கீதகம் பாட்டு கச்சேரி ஆர் டான்ஸ் பாட்டு அண்ட் டான்ஸ் எல்லாமே சங்கீதம்ங்கிறது வந்து கீதம் பாத்தியம் நிறம் திருபி சங்கீதம் உச்ச உச்சியத்தை இருக்கணும் எங்க அதோ கீதம் பாத்தியம் நிறம் திருபிஹி சங்கீதம் உச்சியத்தை இது மூணுமே இருக்க போறது அதுதான் சங்கீதகம் சங்கீதகம் அனுஷ்டாசியதி அனுஷ்டானம் செய்ய போறா விச் மீன்ஸ் ஷி இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் இந்த பஞ்சவீர கோஷ்டம்ங்கிற இடத்துல அவ பர்ஃபார்ம் பண்ண போறா அப்படிங்கிற விஷயத்தை சான்ந்த ஆதரகா ரொம்ப ஒரு இன்வால்மெண்டோட இருக்கக்கூடிய நாகரஜனகா சிட்டிசன்ஸ் எல்லாருமே சமாகமன் சமா அங்கு வந்து சேர்ந்தார்கள் நாகரஜனகா சமாகமத் அப்படின்னு இருக்கணும் ஏன்னா இது வந்து சிங்குலர்ல இருக்கிறதுனால சமாகமத் சாந்திர ஆதரகா சாந்திரங்கிறது ஒரு திக் அல்லது ஆழ்ந்த ஒரு ஆதரவு கொண்ட நகர ஜனங்கள் எல்லோரும் பண்ண போறாங்க சமாகமன் வந்து சேர்ந்தார்கள் நாகர நாகரஜனா சப்ஜெக்ட் இல்லமா ஆமா सचाहम सह सख्या धनमित्रेण तत्र सन्यधिषि मेले पढ़िकटमा हां पढ़ी पढ़ी प्रवृत्त नृत्यायाम च तस्याम द्वितीयम रंगपीठम माम मामा भून मनः मम अभूत अभूत मनः तदृष्टि विभ्र विभ्रमोत्पल वनसत्रापाश्रयश्च पंचशरो भावर भावरसानां

அதுல சம் நீ ரெண்டு உபசரகமும் உங்களுக்கு வந்து நீ இருக்கு ரெண்டுமே இருக்கு அங்க சந்தத்தே அவனோட நான் வந்து போகிறதுக்கு தத்ர அங்கு வந்து நின்னேன்னு அர்த்தம் தட் இஸ் ஐ ஐ வென்ட் தேர் அவ்வளவுதான் அங்க அர்த்தம் சந்தத்தே சந்நிதத்தே சந்நிதத்தேன என்னுடைய சந்நிதானத்தை அங்கு ஐ மேட் மை பிரசன்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சன்னி சன்னியதிஷி ஐ பிளேஸ் மை செல் ஐ பிளேஸ்ட் மை செல் அப்படிங்கிற அர்த்தம் மை பிரசன்ஸ் வாஸ் தேர் நான் சக கூட கூட சகி அங்கு எந்த இடத்துல பஞ்சவீர கோஷ்டே சந்நியதிஷி ஐ பிளேஸ் மை செல்ஃப் பிர நிறுத்தாயாம் தஸ்யாம் அவ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பிக்கச்சே பிரவிற்த்த ஆரம்பித்த நாட்டியத்தை கொண்டவளான அவள் அவள் அங்கு நாட்டியத்தை ஆரம்பித்த பொழுது தசியாம் மம மனஹ என்னுடைய மனசானது ரெண்டாவது ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு அதாவது அவ வந்து அந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுறா என் மனசுலயும் அவ டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது சோ ஹி ஃபெல் ஃபார் ஹர் அதுதான் இங்க வந்து என் மனசானது ரெண்டாவது ஸ்டேஜ் ரங்க பீட்டமா ஆயிடுதான் அபஹாரவரமா வந்து அவளை பிடிச்சு ராகமஞ்சரிய திருஷ்டி விபிரம உல வன சத் அபாஷ்ய பிரிச்சுக்கணும் அபாஷ்ய பஞ்சசர பாவரசாநா சாமகிரியாத் சமுதித்தல இவ மாம் அதிமத்திரம் அவ்யத் பஞ்சர மன்மன் மன்மன் மாம் என்னை அதி மாத்திரம் மிகவும் அவ்யது துன்புறுத்தினால் ஒரு நிமிஷம் ஓகே இது எனக்கு அந்த அந்த ஜாயின் சவுண்ட் வந்துட்டே இருக்கா அதை நான் வந்து எடுத்து விடுறேன் ஓகே தத் திருஷ்டி விப்ரம உத்பலவன சத்திரம் அதுல இந்த இடத்துல வந்து ஆஹ் ஒரே ஏகாசிரயா ஒரேக உம் இன்னொரு ரீடிங் வந்து சத்திரமாத்திர ஆசிரயான்னு ஒரு ரீடிங் இருக்கு இந்த இடத்துல எது சரி சாபாசிரயாங்கறத இத எடுத்து விடுறேன் ரெண்டுத்துக்கும் மீனிங் சொல்லிடுறேன் பாத்துப்போம் அவளுடைய கண்ணு இப்ப மன்மத்தன் வந்து எதை ஆசிரியச்சு இருந்தான்னா அவனுக்கு வந்து ஒரு அஹ் வில்லு வேணும் அந்த வில்லு என்னன்னா அவளுடைய கண் பார்வை எனும் ஒரு உட்பல வனம் ஆஹ் நீல தாமரையினுடைய ஒரு காடு கூளைய புஷ்பத்தினுடைய ஒரு காடு அது அவளுடைய கண் பார்வை வந்து கருமை கரும்புழி அந்த தான் இவனுக்கு வந்து ஆஹ் இது வில்லு மாதிரி இருக்கு அந்த வில்லை ஆசிரியத்து இருக்கக்கூடிய பஞ்சசரகா மன்மதன் அல்லது இத வந்து சத்ரான்னு எடுத்துட்டோம்னா அவளுடைய பார்வை திருஷ்டி அதனுடைய அசைவுகள் அவளுடைய கண் பார்வையின் அசைவுகள் தான் திருஷ்டி விப்ரமகாயேவ உற்பலவனம் குவளைய காடு அந்த குவளைய காடு எனும் ஒரு யாகம் சத்திரம் அந்த யாகத்தை ஆசிரியத்து இருக்கக்கூடிய பஞ்சசரகா மன்மதன் ஓகே அப்படிப்பட்ட மன்மதன் பாவரசானாம் சாமக்ரியாது பாவங்கள் ரசங்கள் இவைகளினுடைய சாமக்ரி இதுதான் அவனுடைய ஒரு அஹ் இது அந்த சாமக்ரியாதுங்கிறச்ச சமக்ரஸிய பாவகா அதனுடைய முழுமை பாவங்கள் ரசங்கள் இவைகளினுடைய முழுமையினால் சமுதித பலகா ஒரு பெரிய ஆர்மி கொண்டவன் மாதிரி அவனுக்கு வந்து பலம் ஏற்பட்டவனான அவன் அந்த மன்மதன் மாம் என்னை அதிமாத்திரம் மாத்திரம் அவ்வதையது மிகவும் துன்புறுத்தினான் படுத்தினான் மனவியத மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தினான் வந்துதா அந்த இடத்துல வந்து தத் திருஷ்டி விபிரமஹ உத்பல வனம் அது உங்களுக்கு ரூபகம் அந்த இடத்துல உம் சமுதித்த சம சாமக்ரியாது சமுதித்த பல இவங்க ஹேது உத்ரேக்ஷா பாவ பாவசாமக்ரினால அவனுக்கு வந்து ஒரு பலம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு அபத்னாத்

இப்போ அந்த மன்மதனுடைய ஒரு வேகத்தினால இவன் கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே அத பிறகு அந்த சமயத்தில் எடுத்துக்கலாம் அத தத் சமைய அசௌ இந்த பெண் மாம் அபத்நாத் இந்த பெண் அந்த அதாவது ராகமஞ்சரி காமமஞ்சரியனுடைய தங்கையான அந்த ராகமஞ்சரி மாம் என்னை அபத்நாத் கட்டினாள் எதை கொண்டு கட்டினான்னா அவளுடைய கண்ணு கட்டாட்சம்ங்கிறது தான் ஸ்ருங்கலா ஒரு செயின் அந்த ஒரு சங்கிலியினால என்னை கட்டினாள் இதுதான் இங்க மெயின் சென்டென்ஸ் எது போல எழுதினா இந்த நகர தேவத்தை வந்து ரொம்ப கோவப்பட்டா போல அவ வந்து இவனை செயின் பண்ற மாதிரியும் சங்கிலிய வச்சு இவனை கட்டுற மாதிரியும் இவன் இவர் வந்து ஒரு உபமா அங்க கொடுக்குறாரு சோ அசோ இந்த ராகமஞ்சரியானவள் நகர தேவதா இவ இந்த நாட் நகரத்தினுடைய ஒரு தேவதையை போல் நகர மோஷ ரோஷிதா நகர மோஷ இந்த நகரத்தினுடைய ஒரு மோஷான திருட்டு சௌரியம் அதனால ரோஷிதா கோபம் அடைவிக்கப்பட்டவளான அந்த நகர தேவதை இந்த நகர இந்த நகரத்துல இவன் மாட்டுக்கு இப்படி கண்டினியூஸா ஏதோ திருடிண்டே இருக்க அவளுக்கு வந்து கோபம் வந்துருத்தான் நகரமோஷ ரோஷிதா நகர தேவதா இவ லீலா கடாக்ஷ மாலா ஸ்ருங்கலாபிகி லீலா கடாக்ஷம் விளையாட்டாக பார்க்கின்ற கடாட்சம் ஓரக்கண்ணு அதனுடைய மாலா வரிசை அதுதான் இங்க மாலா ஏவ ஸ்ருங்கலா தாபிகி ஸ்ருங்கலாபிகி இந்த கண் பார்வை எனும் ஒரு மாலை அந்த மாலை எனும் கண் பார்வையினுடைய மாலை அந்த மாலை எனும் ஒரு சங்கிலி இந்த சங்கிலிகளினால் அது எப்படி இருந்ததுன்னா கருப்பா இருந்துதான் அந்த கண் பார்வை வந்து நீல உட்பல பலாசியாமலாபிகி லீலா கட்டாட்ச மாலா சுங்கலாபிகி சங்கிலி வந்து உங்களுக்கு கருப்பாதானே இருக்கும் அந்த சங்கிலி எப்படி கருப்பா இருக்குன்னா இங்கே நீலோத்பல இது வந்து இரும்பு மாதிரி இருக்குன்னு சொல்லல அது வந்து தாமர கோளைய புஷ்பத்தினுடைய ஒரு பலாசம் எதழ் நீல உத்பல நீல தாமரை அல்லது கோழைய புஷ்பத்தினுடைய பலாச இதழ்கள் பத்திரம்னு அர்த்தம் பத்திரங்களை போல் சியாமலமாக இருக்கும் சியாமலாவி லீலா கடாட்ச விளையாட்டாக பார்க்கும் பார்வையினுடைய ஒரு கோர்வை மாலா அந்த கோர்வைதான் ஸ்ரீங்கலா அப்பேற்பட்ட சங்கிலிகளினால் மாம் அபத்நாத் என்னை இவள் கட்டினாள் அந்த கண் பார்வையில விழுந்துட்டேன் அந்த கற்பா கண் பார்வை என்னை கட்டி இழுத்தது அப்படிங்கிற உத்திதா நாட்டியமாடிய பிறகு எழுந்தாள் எழுந்திருத்தியா நிருத்திய அனந்தரம் உத்திதா எழுந்தவளான அவள் சா அந்த பெண் ராகமஞ்சரி சித்தி லாப சோபினி சக்சஸ்ஃபுல் ரெண்டு விதத்துல இங்க சக்சஸ்ஃபுல் ஒண்ணு வந்து இவனை புடிச்சாச்சு அடுத்தது வந்து அந்த அந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது அதுதான் அவளுடைய சித்தி சக்சஸ் சோ சித்தி லாப சோபினி அதாவது ஒரு ஒரு பெருமிதம் இருக்குமோ இல்லையோ சித்தி அடைஞ்சிட்டோம் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம்னு ஒருத்தர் பர்ஃபார்மருக்கு தெரியும் அந்த இடத்துல ஆடியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து சடார்னு அந்த இடத்துல யூ வில் நோ வெதர் ஆர் நாட் வென் பீப்புள் ஆர் வித் யூ அதுதான் அங்க சித்தி லாப சோபினி அதுல வந்து இன்னும் ஒரு பெருமிதப்பும் இருக்கும் அதே சமயத்துல அவளுக்கு வந்து ஒரு பிரகாஷம் தனியா ஜொலிக்கும் ஆடியன்ஸ் வந்து அப்படின்னு புரிஞ்சுட்ட உடனே அதுதான் சக்சஸ் சித்தி லாப சக்சஸ் அடைஞ்சாச்சு ஒரு சித்தியை அடைந்ததுனால் ஷோபினி அப்படியே ஜொலிக்கின்றவளான அந்த பெண் கிம் விலாசாத்து கிம் அபிலாஷாத்து கிம் அகஸ்மாதேவா ந ஜானே ஏதோ எதர் ஒரு எதேச்சியா பாக்குறாளோ அல்லது விலாசாத்து வேணுன்ட்டே இவனை பிடிக்கணும் அபஹாரவர்மாவை தன்னிடத்துல இருக்கணும் இழுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவ பண்ணாளா ஏன்னா விளாச அபிலாஷா அகஸ்மாத்து மூணுத்துக்கும் வெவ்வேறு மீனிங் இங்க விலாசம்னா ஷீன்ஸ் அபஹர் வர்மா டு ஹர் அதாவது வர்மாவை இழுக்கணுங்கிற ஆசையினாலயா அல்லது கிம் அபிலாஷாத்துன்னா அவளுக்கு ராகமஞ்சரிக்கு அபஹாரவர்மா மேல ஒரு ஆசையா அதனாலயா அல்லது அகஸ்மாத்து எதேர்ச்சியாவா மூணு பாசிபிலிட்டிஸ் தானே இதர் அவளுக்கு வந்து அபஹாரவர்மாவை இழுக்கணும்னு ஆசை அல்லது அவளுக்கு அபஹாரவர்மான் பேர்ல அபிலாஷா அல்லது அகஸ்மாத்து எந்த ஒரு இதுவும் இல்லாத எதேர்ச்சியா ரெண்டு பேரோட கண் பார்வையும் இட் மெட் அவ்வளவுதான் இதுவா நானே எனக்கு தெரியல ஆனா அசக்து மறுபடியும் மறுபடியும் மாம் அபாங்க பிரேஷித்தேன அபிவீக்ஷிய உம் மாம் என்னை அபிவீக்ஷிய மறுபடியும் மறுபடியும் பார்த்தாள் அபிவீக்ஷ்ய அபிவீகன்னா திருப்பியும் திருப்பியும் ஆர் என்னை நோக்கி அவ வந்து பார்க்கறா உன்னிப்பா கவனிக்கிறா எப்படி சகிபிகி அப்படி அனுபலக்ஷிதேன அபாங்க பிரேட்சிதேன ஓரக்கண்ணனால என்ன மறுபடியும் மறுபடியும் பாக்குறா அவ பாக்குறது கூட இருக்கக்கூடிய அந்த சகிகளுக்கு தெரியல சகீபிரபி சகிகளினால் கூட அனுபலக்ஷித்தேன நோட்டீஸ் பண்ணப்படலை சோ சகிகளினால் கூட கவனி கவனியாமல் இருக்கும் அபாங்க ஓரக்கண் பார்வையினால் ச ஆரேச்சித ப்ரூலதம் அபிவீக்ஷிய புருவத்தை வந்து ஒரு வக்கரமா வச்சுண்டு ச விப்ரம ச விபிரமம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அஹ் இது சுங்கார சேஷ்டா அந்த விப்ரமத்துடன் கூடின அந்த சிங்கார சேஷ்டையுடன் கூடின ஆரேட்சித்தூலதம் ஆரட்சித்தன வைக்கப்பட்டது ரேச்சிதங்கரிச்சு உங்களுக்கு திரியக் வக்ரீகிருத்தம்னு அர்த்தம் இங்க இருக்கு ஆரேட்சித ப்ரூலதம்னா வக்ரீகிருத்த ப்ரூலதம் கிரியாவிசேஷனம் யதா சாத் ததா புருவத்தை வளைத்தவாறு விப்ரமத்துடன் புலை புருவத்தை வளைத்தவாறு அபிவீ என்னை பார்த்துவிட்டு ஓரக்கண்ணால் பார்த்து விட்டு ஒரு தடவை இல்ல அசக்கிருத்து பலமுறை பார்த்து விட்டு அவ பார்க்கறது சகிகளுக்கு தெரியல இந்த சகிகளுக்கு தெரியலைங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் யாருக்கு தெரியறதோ இல்லையோ நான் தான் பார்த்தேனே நீ பாக்கிறத அப்படின்னுட்டு அந்த பெண்கள்லாம் கூட இருக்கிறவா டக்குன்னு நோட் பண்ணுவான் அவர்களுக்கு கூட தெரியாத இவ பார்த்தா அப்படிங்கிற உம் சாபதேசம் ஒரு வியாஜத்துடன் கிஞ்சிது ஆவிஷ்கிருத தஜன தசன சந்திரிகம் ஸ்மித்வா என்னமோ ஒரு வியாஜம் ஏதோ ஒண்ணு சொல்றா சடார்னு ஒரு நிமிஷம் பல்லு தெரியுற மாதிரி கொஞ்சம் பல்லு தெரியுற மாதிரி இதெல்லாம் வந்து உத்தம ஜன பேரு வந்து ஒரு சிரிப்புக்கு வந்து ஸ்மிதம்னு பேரு வெறும் கொஞ்சோண்டு பல்லு தெரியணும் அவ்வளவுதான் கிஞ்சித்து ஆவிஷ்கிருத சிறிது வெளி தெரிகின்ற தசன பல் எனும் சந்திரிகா ஒரு நிலவொழி போல் இருக்கக்கூடிய பல்லு கொஞ்சம் தெரியற மாதிரி சாபதேசம் ஏதோ ஒரு வியாஜத்துடன் ஸ்மித்வா சிரித்து புஞ்சிரித்து என்ன சகி வந்து ஏதோ சொல்லியிருப்போ அங்க பாரு அவன் ஏதோ பண்றான்ங்கிறது இல்லைன்னா இவ ஏதோ சொன்னான்னு சொல்ல வேண்டியது அதை ஒரு வியாஜமா வைத்து இவ வந்து கொஞ்சம் சிரிக்கிறா அது சிரிக்கும் பொழுது இவனை பாக்குறா ஏதோ ஒரு வியாஜத்துல அப்படின்னா ஷீ இஸ் ஷோயிங் ஐதர் அவனை இழுக்கணும்னு பாக்குறா இல்ல தன்னுடைய அபிலாஷமோ அல்லது அகஸ்மாத்தோ இவனுக்கு தெரியல ஆனா இவனுக்கு எல்லாமே சி பர்சனலைஸ் பண்ணிட்டுருவா அதுதான் அந்த அந்த ம மன்மத்தனுடைய விவகாரமே அதுதானே எதையோ பார்த்து சிரிக்கிறதா தன்னை பார்த்து சிரிக்கிறதா நினைக்கிறது ஒரு வியாஜத்துடன் ரெண்டுமே உங்களுக்கு இங்க அண்ட் கிஞ்சித் ஆவிஷ்கிருத்த தசன சந்திரிகம் ஸ்மித்வா யதா சாத் ததா ஸ்மித்வா புஞ்சிரித்து ஒரு சிரிப்பை காண்பித்து லோக லோச்சன மானச லோச்சனமான பிராதிஷ்டத அவ களம்பினா அந்த பெண்ணு வந்து கிளம்பிட்டா பிராதிஷ்ட பிரதிஷ்டத்தை எப்படின்னா அனுயாதா பின்தொடரப்பட்டவள் லோக லோச்சன மானச அனுயாதா அங்க இருந்த ஜனங்களினுடைய கண்ணு மனசு ரெண்டுத்தினாலும் தொடரப்பட்டவளான ஷி வாஸ் பீங் ஃபாலோட் பை தி ஐஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் எவ்ரிபடி பிரசன்ட் தேர் அப்படி அவ இழுத்துட்டு போனான் ரைட்டா சோ இவன் எப்படி சொல்றான் உத்திதா டான்ஸ் ஆடி எழுந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய முடிந்து எழுந்தவளான அவள் கிளம்பினாள் அவள்தான் அவ எப்படி கிளம்பினான தன்னுடைய சக்சஸ்னால அவ அப்படியே பொலிவுடன் கூடினவள் அதுக்கப்புறம் இவனை மறுபடியும் மறுபடியும் பார்த்து விட்டு எதனால பார்த்தாங்கிறத இவனுடைய ஒரு ஆஹ் விஷயம் அது இவனுடைய ஒரு தர்க்கம் என்ன என் பேர்ல ஆசையோ இல்ல என்னை இழுக்கணும்ங்க இதுவோ ஆசையோ அல்லது அகஸ்மாத்தோ என்ன மறுபடியும் மறுபடியும் பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜனங்கள் பூரா அவ பேர்ல கண்ணு இருந்தது அப்படி அவ கலம்பினா பிராதிஷ்டதா மேல சோஹம் சுவகிருஹம் எத்திய துர்னிவாரயோத் கண்டியா கண்டயா தூரிகிருத்தாஹார ஸ்பிரஹஹா சில சூல ஸ்பர்ஷனம் அப்பதிஷன்னு விவிக்தே தல்பே அவயவைஹி அகையது அபஹாரவரமாவுக்கு சுவகிரகம் ஏத்திய தன் வீட்டுக்கு சென்று ரொம்ப தளவழிக்கிறதுன்னு சொல்லி தனியா போய் படுத்தும்ட்டேன் இதுதான் என் கதை எழுதுறதே பியூட்டிஃபுல்லா இருக்கு ஏத்திய தன் வீட்டிற்கு சென்று துர்நிவாரா உத்கண்டா உத்கண்டா உத்கண்டாங்கிறது ஆவல் அல்லது இது விரகம் சோ துர்நிவாரையா தடுக்க முடியாத ஒரு விரகம் காரணமாக தூரீகிருத ஆகார ஸ்பிருகா ஆஹாரம் ஆகாரத்த சாப்பாட தொடர்றது கூட விலக்கி வச்சுட்டு தொட கூட இல்ல சாப்பாட்ட அப்படிங்கிறவங்க அதுதான் தூரே கிருத்த ஆகார ஸ்பிருகா ஸ்பிருகா இங்க வந்து ஆக்சுவலி ஸ்பிருகாங்கிறது இச்சா சோ போஜ இங்க போட்டிருப்பாரு ஆஹ் ஆகார ஸ்பிருகா பக்ஷண இச்சா சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை கூட இல்லாதவனாக தூரே கிருத்தம் அது விளக்கப்பட்டவனான நான் அகம் சிரசூல ஸ்பர்ஷன ஸ்பர்ஷனம் அபதிஷன்னு தலைவலி அதனுடைய ஒரு ஸ்பர்ஷனம்னா வந்துரு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு போமோ இல்லையோ அந்த லேசாங்கிறத எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது இதுதான் அது ஆஹ் சிரூல ஸ்பர்ஷனம் அபதிஷன்னு நல்ல தலைவலி வந்துருத்தும்னு சொல்லல ஏன்னா உடனே எல்லாரும் வந்து நான் மருந்து கொண்டு வரட்டமா அத்தை பண்ணட்டமா இத்தனை பண்ணட்டமான்னு ஏதாவது சிகிச்சைக்கு வந்துட போறாளேங்கிறதுனால அவனுக்கோ தனிமை ஆகணும் இந்த இந்த லைட்டா தலைவலி வந்திருக்கு சரியா போய்டுவோன்னு ஒருத்தர் இல்லையோ அப்போ அவனை விடுவாளோ இல்லையோ அதுக்காக இங்க வந்து ஸ்பர்ஷனம்ங்கிறார் டச் அவ்வளவுதான் இஸ் அ டச் ஆஃப் ஹெட் ஏக்குங்கிறவன் சிர ஷூல ஷூலங்கிறது பெயின் வலி தலை வலியினுடைய ஒரு சிறிதளவு ஸ்பர்ஷனம் அபதிஷன்னு அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை காண்பித்துக்கொண்டு சீட்டிங்கிற அளவுக்கு இல்ல ஒரு ஒரு சாக்கு அப்படிங்கிற ஒரு சாக்க சொல்லிண்டு சாக்கை தல்பே தனிமையான ஒரு படுக்கையில் முக்தைகி அவயவைகி அசஈஷி அசஈஷி நான் படுத்துக்கொண்டேன் எப்படி படுத்துக்கின்றேன்னா முக்தைகி அவயவைகி ஜென்ரலா நம்ம வந்து படுத்துக்கணுங்கிற ஒரு ஒரு ஐடியாவோட போய் படுத்துட்டோம்னா எல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு போர்வையை இப்படி எடுத்துட்டு கையை இப்படி வச்சுட்டு கால இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு இதோட படுத்துப்போம் முத்தைகி அவையவைஹின்னா அப்படியே தடார்னு கையும் காலையும் பறத்தின்ட்டு படுத்துண்டேன்னு ஜஸ்ட் பொத்துன்னா அப்படியே படுக்கையில விழருது காதம்பரியில கூட படிச்சோம் அத காதம்பரி சங்கிரகத்துல இருந்தது முகி அவயவைகி அசைஷி அப்படியே ஒரு விடப்பட்ட அங்கங்களை கொண்டவனாக நான் அசைஷி படுத்துக்கொண்டேன் ஆமா இங்க முக்தைகி அவயவைகிளம் அவருக்கு ஒன்னும் வியாக்கியானத்துல போடல சரி அதி நிஷ்ணாதகாச்ச மதன தந்திரே மாம் அதி நிஷ்ணாதகா யாருன்னா தனமித்ரன் இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து இல்லையோ அதனால வந்து டாக்டைல் பெயின்னா உங்களுக்கு வந்து அப்படி இல்லை அந்த முக்தைகி அவயவைகிக்கா சொல்ற நீங்க இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ சிரசூலம் ஸ்பர்ஷனம்ங்கிறது வந்து அது வந்து தலைவலி ஸ்லைட்டா தொடரது என்ன அவ்வளவுதான் அண்ட் தென் முக்தைகி கைய கை வந்து வந்து அப்படியே அப்படியே விட்டு மாதிரி படுத்துக்கிறது அவ்வளவுதான் தெர் இஸ் நோ அரேஞ்ச்மெண்ட் டு த பாடி முகி அவகிங்களை சொன்னேட் எனிவிட்டி வித்வுட் எனி ஆக்டிவிட்டி அப்படிதான் சோ தனமித்ரஹா இந்த தனமித்ரன் இப்போ வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் எதுல மதன தந்தரே அதி நிஷ்ணாதா தனமித்ரகா மதன மன்மதனுடைய ஒரு விவகாரத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவனான எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய இந்த தனமித்ரன் மாம் அபிபேர்த்திய என்கிட்ட கிட்ட நெருங்கி ரகசி அகதையது ரகசியத்துல சொன்னான் இப்ப இவ இவள் பேர்ல இந்த ராகமஞ்சரி பேர்ல காதல் கொண்ட இந்த அபகாரவர்மா இவன் போய் படுத்துண்ட உடனே தனமித்ரன் வந்து

உனக்கு வந்து மனசு எந்த பெண்ணிடத்துல ஈடுபட்டு இருக்கோ அவ வந்து ஒரு குடுத்து வச்ச ஒரு கணிகாஸ்திரி பெண்ணு சோ யாம் பவன் மனஹா அபினிவிசத்தே எந்த பெண்ணிடம் உன்னுடைய மனதானது ஈடுபட்டு இருக்கோ சா அவள் அந்த பெண் சாயேவ அவதான் அவ ரொம்ப தசியாஸ்ட அவளுடைய பாவ விருத்தி அவளுடைய பாவமும் மயா சுலக்ஷிதா என்னால் நன்கு அறியப்பட்டது அவ மனசு எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்தேன் அதனால தாமபி அவளையும் அச்சிராத்து சீக்கிரமாகவே அயுக்ம ஷரஹா யுக்மன ஈவன் நம்பர் அயுக்மன ஆட் நம்பர் அதனால பஞ்சஷரஹா மன்மதனை சொல்றார் சோ அயுக்ம ஷரஹா மன்மதனானவன் ஷரஷயனே அம்பு படுக்கையில் ஷாய ஈஷ்யதி படுக்க வைப்பான் சேதேன படுக்கிறாள் ஷாயத்தின படுக்க வைக்கிறாள் படுக்க வைக்கிறான் அதனால சாய ஈஷ்யது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு உங்களுக்கு இஷ்யதி படுக்க வைப்பான் நிஜந்தம் சோ உனக்கு எப்படி உன் மனசு அவளிடத்துல ஈடுபட்டிருக்கோ அவளுடைய பாவத்தையும் நான் பார்த்தேன் அதனால மன்மதன் கட்டாயம் சீக்கிரமாகவே அவளையும் சரசயனே அவனுடைய அம்பு படுக்கையில் பூ படுக்க தானே அவனுடைய அம்புங்கிறது அந்த அம்பு படுக்கையில அவளையும் விழுத்திடுவான் அவளு அப்புறம் ஸ்தான அபிநிவேஷினோஹோ வாம் இந்த வாமங்கிறது உங்க ரெண்டு பேர் யுவையோகோ வாம் யுவையோகோ ஸ்தான அபினிவேசினோகோ யுவையோகோ சமாகமாக அயத்தன சாத்தியா இத்து நூண்டு ஒரு ஆஹ் நாலு வேர்ட் இருக்கு இதனுடைய அன்மயம் பாருங்க உங்களுடைய சமாகமாக உங்களுடைய அ எத்தனை சாத்தியா எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாத சுலபமா முடிஞ்சிடும் எத்தன சாத்தியகாங்க ஒரு முயற்சியுடன் சாதிக்கப்பட வேண்டியது அயத்ன சாத்தியான முயற்சி இல்லாமலேயே சாதிச்சுடலாம் எது உங்களுடைய சமாகமாக உங்களுடையங்கிறதுக்கு வாமனு யுவயோகோ போட்டிருக்கார் அதுல அந்த உங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னா ஸ்தான அபினிவேசினோகோ அபினிவேசின ஈடுபட்டிருக்கக்கூடியது ஸ்தானன சரியான பொருத்தமான இடத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்களான தங்கள் இருவருனுடைய சேர்க்கையானது அயத்தன சாத்தியா முயற்சி இல்லாமலேயே ஏற்பட்டும் இந்த இதுல சுகநாசு உபதேசம் படிச்சிருந்தேன்னா ஞாபகம் இருக்கும் கல்யாண அபிவேசி ச பவான் அப்படின்னு வந்தது மங்களமான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதை கொண்டவன் சந்திராபீடன் அதனால ஏவம் உபதிஷே அப்படின்னு இங்க வந்து ஸ்தானங்கிறதுக்கு பொருத்தமான உச்சிதே ஸ்தானே உனக்கு அவ பொருத்தம் அவளுக்கு நீ பொருத்தம் அதனால பொருத்தமான இடத்தில்தான் மனது ஈடுபட்டு இருக்கு அப்படிப்பட்ட உங்களுடைய சமாகம்கிறது ரொம்ப சுலபம் வெரி ஈஸி ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு இனிமேதான் சொல்ல போறாரு அத அடுத்த கிளாஸ் பார்ப்போம் சரியா